வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. நடிகர் யோகி பாபுவின் திரைப்படத்தால் நஷ்டம் அடைந்த தயாரிப்பாளர் விநியோகஸ்தரின் அலுவலக உதவியாளர்கள் இருவரை கடத்தி பணம் கேட்டு மிரட்டியிருக்கிறார். தயாரிப்பாளர் கடத்தல்காரராக மாறியதும் ஏன்? அலுவலக ஊழியர்கள் இரண்டு பேரை கடத்திய வழக்கில் நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். தலைமறைவாக இருக்கும் தயாரிப்பாளர் சிக்குவாரா? அவ முன்னால நிக்கிறேன், அவ கண்ணால சக்கறேன், நான் தன்னால சக்கறேன், பின்னால சுத்துறேன், உன்னால சாவுறேன். அவ முன்னால நிக்கிறேன், அந்த கண்ணால சக்கறேன், நான் தன்னால சிக்கிற பின்னால சுத்துறேன், உன்னால சாவுற. ஊர்ல அவ்வளோ பணங்கிருந்தோம், லக்கு தான் உனக்கு அடிச்சிருக்க. உன்னால சிக்கிற, உன்னால திக்கிற, உன்னால விக்கிற. நகைச்சுவை நடிகராக அறிமுகமாகி சில படங்களில் கதாநாயகனாகவும் நடித்துள்ளார் நடிகர் யோகி பாபு. யோகி பாபு நடிப்பில் ஷூ என்ற திரைப்படம் கடந்த அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி வெளியானது. திரைப்படத்தை தயாரிப்பாளர் கார்த்திக் என்பவர் நெட்கோ ஸ்டுடியோ என்ற பெயரில் தயாரித்திருந்தார். பரியேறும் பெருமாள், லைஃப் ஆஃப் பை, ஆம்பல உள்ளிட்ட பல திரைப்படங்களை இந்தியா முழுவதும் விநியோகம் செய்தவர் மதுராஜ். நடிகர் யோகி பாபு நடிப்பில் வெளியான ஷூ திரைப்படத்தின் தமிழகம் முழுவதும் வெளியிடுவதற்கான உரிமத்தையும் சேட்டலைட் உரிமத்தையும் வாங்கியிருக்கிறார் மதுராஜ். திரைப்பட தயாரிப்பாளரான கார்த்திக்கிடம் 1,15,00,000 ரூபாய் ஒப்பந்தம் போட்டு யோகி பாபுவின் படத்தை வாங்கி வெளியிட்டுள்ளார் மதுராஜ். ரூபாய் 17,00,000 கொடுத்து ஒப்பந்தம் செய்த நிலையில் மீதத் தொகையான ரூபாய் 98,00,000 தவணை முறையில் கொடுப்பதாகவும் ஒப்பந்தத்தில் கூறப்பட்டது. திரைப்படம் வெளியாகி 45வது நாள் ரூபாய் 45,00,000ம் 90வது நாள் மீதி பணமும் கொடுப்பதாக ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஆனால் தயாரிப்பாளர் கார்த்திக் சொன்ன தேதியில் பணம் வேண்டும் என சொல்லியுள்ளார். இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதி மதுராஜன் மனைவி பிரசவத்திற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் மதுராஜ் மனைவியை பார்ப்பதற்காக மதுரைக்கு சென்று விட்டார். சென்னை விருகம்பாக்கம் ஏவிஎம் அவென்யூ 2வது தெருவில் உள்ள அபிலாஷா அடுக்குமாடி குடியிருப்பில் மதுராஜன் அலுவலகம் உள்ளது. படத்தின் தயாரிப்பாளர் கார்த்திக் தனக்கு உடனடியாக பணம் வேண்டும் என கூறி மதுராஜன் அலுவலகத்திற்கு 10 நபர்களுடன் சென்றுள்ளார். மதுராஜின் அலுவலகத்தில் அவரது உதவியாளர்கள் பென்சர் மற்றும் கோபி ஆகிய இருவர் மட்டுமே இருந்துள்ளனர். கார்த்திக் மற்றும் அவர் அழைத்துச் சென்ற 10 நபர்களும் பென்சர் மற்றும் கோபியை அடித்து அங்கிருந்து காரில் கடத்திச் சென்று தாம்பரம் அருகே லாட்ஜில் அறையெடுத்து தங்க வைத்துள்ளனர். அங்கு அவர்களை கட்டி போட்டு அடித்து மதுராஜிடம் தங்களது பணம் உடனடியாக வரவில்லை என்றால் 2 பேரையும் கொலை செய்து விடுவதாக மிரட்டியுள்ளனர். கடத்தல் சம்பவம் குறித்து விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் மதுராஜ் புகார் அளிக்க போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையில் இறங்கினர். நான் ஊருக்கு போன டைம்ல வந்து என் ஆபீஸுக்குள்ள வந்து ஒரு 10 பேரை சேர்ந்து என் ஆபீஸ்ல இருக்கிற 2 பசங்களை தூக்கிட்டு போய் மிரட்டி அடிச்சு உழைச்சி ஒரு நாள் ஃபுல்லா அடிச்சு அவங்ககிட்ட இருந்து ஒரு 70,000 ரூபாயை பிடுங்கிட்டு ஒரு 11 மணிக்கு அப்படி வந்து நடு ரோட்ல இறக்கி விட்டு போயிருக்காங்க. அதுல ஒரு பையனை காணோம், அதனாலதான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். போலீசார் வருவதை அறிந்து பென்சர் மற்றும் கோபியை கடத்தல்காரர்கள் விடுவித்து விட்டனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட நாகராஜ், வினோத்குமார், சொக்கலிங்கம், பிரசாந்த் ஆகிய 4 பேரையும் கைது செய்தனர். மேலும் இந்த கடத்தல் வழக்கில் முக்கிய நபரான சினிமா தயாரிப்பாளர் கார்த்திக் மற்றும் சிலர் தலைமறைவாக உள்ளனர். அவர்களையும் பிடிக்கும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். கடத்தலில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டுள்ள பிரசாந்த் மற்றும் சொக்கலிங்கம் மீது மதுரவாயில் வண்டலூர் காவல் நிலையங்களில் கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்குகள் நிலுவையில் உள்ளன.